श्री वीतरागाय नमः। दैन रामायणम தொடர் எண் 118। வணக்கம் பவியர்களே, கடந்த தொடரிலே ராம லக்ஷ்மண புதல்வர்கள் அனைவரும் காஞ்சனஸ்தான் நகரத்து மன்னன் காஞ்சன ரதன், அவன் மனைவி சதாகிருதி இவர்களுடைய புதல்விகள் மந்தாகினி சந்திரவக்ரா அவர்களினுடைய சுயம்வரத்துக்கு சென்று அங்கே அந்த இரண்டு பெண்களும் ராமனின் புதல்வர்களான லவணாங்குசனுக்கும் அனங்க லவணனுக்கும் லவணாங்குசனுக்கும் இருவருக்கும் மாலையிட்டார்கள். இது ஒரு பொருத்தமான நிகழ்வுதான் என்று அங்கே இருந்த நல்லவர்களும் நகர மக்களும் பாராட்டினார்கள். லக்ஷ்மணனின் புதல்வர்கள் 8 பேர் இந்த சுயம்வரத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்தபோது அவர்கள் அல்லாத மற்ற லக்ஷ்மணனின் புதல்வர்கள் பெரியப்பாவின் பிள்ளைகளுக்கு அவர்கள் மீது கோபம் கொண்டார்கள். பல்வேறு விதமான அறிவுரைகளினாலே அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உண்மை நிலையெல்லாம் விளக்கப்பட்டது. பெரியப்பாவின் அவர்களுக்கு மாலையிட்டிருக்கிற இந்த நங்கைகள் அண்ணி முறையாகிறது என்பதனாலே அவர்கள் தாய்க்கு நிகரானவர்கள் என்ற கருத்தை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லியதிலே அவர்களும் சமாதானம் அடைந்தார்கள். பின்பு அவர்கள் அனைவரும் இந்த லௌகீக வாழ்க்கையிலே வெறுப்புற்று உயிரின் உண்மை தன்மையிலே நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு துறவு நெறி ஏற்க வேண்டும் என்ற முடிவு ஏற்று மனதிற்குள்ளே எண்ணி லக்ஷ்மணனை சென்று பார்த்து அவரிடத்திலே துறவு ஏற்று செல்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள். அப்போது கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் அரசாளுங்கள் என்று லக்ஷ்மணன் அறிவுரை கூறினால் கூட அந்த 8 மக்கள் அது ஏற்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் லக்ஷ்மணனின் அதாவது தந்தை லக்ஷ்மணனை பார்த்து, தந்தையே, உயிரின் நன்மையை தேடாதவன் அதை துன்புறுத்துபவன் ஆவான். மனைவி மக்களை துறக்காமலே உள்ளத்திலே நான் குற்றமற்றவன், என் வினைகள் என்னை அணுகா என்று நினைப்பான் என்று சொன்னால் அவன் மலத்துடன் கூடிய தீயவன், கஷாயங்களின் இருப்பிடமாக உள்ளவன். எப்படி வெள்ளை துணி உடம்பின் கூட்டுறவாலே தூசு அடைகின்றதோ அவ்வாறுதான் இல்லறத்தின் தொடர்பாலே இல்லறத்தான் தூய்மை கெட்டுப்போகிறான். தீர்த்தங்கரர்கள், இந்த உலகில் உள்ள உயிர்கள் ஒவ்வொன்றும் தான் தான் ஈட்டிய வினையின் கையாளாகும். யார் உலகப்பற்றை துறக்கிறார்களோ அவர்கள் வினைகளை அழிக்கிறார்கள் என்றார்கள். மீண்டும் தொடர்ந்து சொல்கிறார்கள், தந்தையே, பிறவி கடலில் பொய் நூல்களாகிற துயர் விளைக்கும் தீவுகள் பல இருக்கின்றன. அவைகள் மயக்கமாகிற முதலைகள் உடையது. மன வருத்தமும் துன்பமும் ஆகிய கரைகளை உடையது. அறியாமை அல்லது அஞ்ஞானமாகிற நதிகளுடன் கூடியது. பிறவி சுழற்சி ஆகிய அச்சந்தரும் புயல்களை உடையது. நோய் முதலான அலைகளோடு கூடியது.
கெட்ட எண்ணங்களாகிற ஆழ்ந்த பள்ளங்களை உடையது. அவ வெகுளி செருக்கு முதலான நீர் வாழ் உயிரினங்களாலே நிறைந்தது. வீண் சொற்களாகிற ஒலிகளால் கூடியது. பற்றாகிற காற்றால் எழுப்பப்பட்ட அலைகள் எழும்புவது. கெட்ட கெட்ட பிறவிகளாகிற உப்பு நீர் உடையது. விரும்பிய பொருளின் நீக்கமும் வேண்டாத பொருள்களின் அடைவுமான வடவாக்னியுடன் கூடியது. அத்தகைய பிறவி கடலிலே தொடக்கமற்ற காலத்தில் இருந்தே துன்புற்று வருகின்றோம். பல்வேறு வகை உயிரினங்களிலே பிறந்து சுற்றிவிட்டு அரிதாக மக்கள் பிறவியிலே நற்குலத்தில் பிறந்துள்ளோம். பிறவா நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் எட்டு பேரும் இல்லறமாகிய சிறையில் நின்றும் வெளியேறி அயோத்தி நகரத்தினுடைய மகேந்திரோதய பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த மகாபலி முனிவர்களிடத்திலே துறவியேற்றார்கள். அகத்தவம் 6, புறத்தவம் 6, இப்படியாக 12 வகை தவங்களையும் நன்கு நோற்று 4 வினைகளை வென்று வாழறிவு பெற்று ஜினர்களாகி பின்னர் மீண்டும் எஞ்சிய 4 வினைகளையும் பெற்று வென்று வீடு வேறு அடைந்து விட்டார்கள். பவியர்களே, தந்தையாருக்கு அறிவுரை கூறிவிட்டு அவரிடத்திலே இறுதியாக இசைவு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் தவம் மேற்கொண்டு வீடு பேரே அடைந்து விட்டார்கள். லக்குமணனுக்கு முன்பாகவே லக்குமணனின் 8 புதல்வர்கள் என்று இந்த ராம காதையிலே குறிப்பிடப்படுகிறது. பாமண்டலன் சீதையின் சகோதரன் புலன் இன்பங்களிலே ஆழ்ந்து போனான். அவன் ஒரு கட்டத்தில் நினைக்கிறான், சில நாட்கள் சென்று தூய நினைப்பிலே நின்று வினைகளை நான் சாம்பலாக்கி விடுவேன் அப்படின்னு அவன் வந்து ஒரு கட்டத்தில் நினைக்கிறான். நினைப்பதை அவன் செயல்படுத்துவதிலே தாமதிக்கிறான். பவ்யர்களே, இந்த எண்ணம் அவன் மனதிற்குள்ளே வந்தது. இந்த பாருங்க, மனோவேகம்னு சொல்லுவாங்க, மனதிலே பிறக்கிற எண்ணங்கள். ஒரு எண்ணம் பிறந்தால் அடுத்த எண்ணம் மறுபடியும் வந்துவிடும், அதற்கடுத்து மறுபடியும் எண்ணம். இப்படி அடுக்கடுக்காக எண்ணங்களின் ஓட்டங்களை தோற்றுவித்துக் கொண்டே இருப்பது மனம். எப்ப வந்து தூய நினைப்பிலே நின்று வினைகளை நான் சாம்பலாக்கி விடுவேன் என்று எண்ணினானோ பாமண்டலன், அப்போதே அச்சணத்திலேயே அவன் அதை நிறைவேற்றி இருக்க வேண்டும். பவ்யர்களே, அதிலே அவன் கொஞ்சம் காலதாமதம் செய்துவிட்டான். ஒரு நாள் அவன் மாளிகை மீது இடி விழுந்தது. அதனாலே பாமண்டலன் அந்த இடியினாலே தாக்குண்டு உடனே இறந்து போனான். தூய நினைப்பிலே நின்று வினைகளை சாம்பலாக்கி விடுவேன் என்று அவன் மனதிலே தோன்றிய எண்ணம் இப்போது நாசமிட்டது. சடிதி மரணம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது போன்று அவனது மாளிகையிலே திடீரென்று இடி விழுந்தது. அந்த இடி விழுந்ததின் தாக்கத்தினாலே அந்த பாமண்டலன் உடனே இறந்து போனான். எனவேதான் எப்போது துறவேற்க வேண்டும் என்கிற எண்ணம் மனதிலே தோன்றுகிறதோ உதயமாகிறதோ
அக்ஷண நேரத்திலேயே அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து இந்த நிகழ்வின் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது அறவழி ஒழுகலாம், அறவழி ஒழுகலாம், இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த நிலைக்கு நாம் சென்று அவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி 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 போட்டுக் கொண்டிருப்பதனாலே பயன் இல்லை. அவ்வாறு எண்ணிக்கொண்டிருப்பதனாலே உபயோகம் இல்லை. இதுதான் பாமண்டலன் வாழ்க்கையினாலே நாம் உணரலாம். ஆனால் அறவழி ஒழுகினால்தான் உயிர் கடை தேரும். பாமண்டலன் துறவோர்களை ஓம்பிய அந்த நல்ல வினையினாலே இறந்து உத்தம போக பூமியிலே சென்று பிறந்தான். அவன் பதவியிலே இருக்கிற போதும் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற போதும் எண்ணற்ற துறவோர்க்கு அன்னமளித்தல், ஆகாரதானம் செய்தல், இப்படியாகிய நிறைய நல்வினைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த செயல்கள் காரணமாகத்தான் இறுதியாக அவன் அந்த இடி விழுந்து இடியின் தாக்கத்திலே மரணமடைந்தால் கூட அவன் உத்தம போக பூமியிலே சென்று பிறந்திருக்கிறான் என்று ஆச்சாரியர் ரவிசனர் தமது பத்மபுராணத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதெல்லாம் அந்த அந்த நேரத்திலே அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நாட்களை வாழ்நாட்களை வீணாக கழிக்கக்கூடாது என்ற கருத்துள்ள ஒரு பாடலை திருவர கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதிலே உள்ள பகுதியை இப்பமா பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம். ஆவலை அடக்கி மன தூய்மை பெறலாம், நம் ஆத்மா தரிசனத்தை கண்டு கொள்ளலாம். பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம். நாளை என்று சொல்லி சொல்லி நாள் கழிப்பதா, நன்மை தரும் சிந்தனையை மாற்றி வைப்பதா, வேலை வரவில்லை என்று சோம்பி நிற்பதா, வீத்தராகன்மை மொழிகள் நாம் மறப்பதா. பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம். தற்பெருமை பேசி பேசி நாள் கழிக்கிறோம், தன்னை அறிந்தின்புறவே நாம் மறக்கிறோம். அற்ப பொருள் மீது நிலே ஆசை வைக்கிறோம், அற்ப பொருள் மீது நிலே ஆசை வைக்கிறோம். நம் ஆயுளை அவை பெறவே வீணடிக்கிறோம். பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம். வந்தபோது கொண்டு வந்தது ஏதும் இல்லையே, இங்கு வாடிக்கொண்டு போவதும் ஏதும் இல்லையே. சொந்தமாக கொண்டதுவும் புண்ணியம் பாபமே, நம்மை சொர்க்கத்திலோ நரகத்திலோ கொண்டு சேர்க்குமே. பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம்.
உன்னிலே நிலைத்திருக்கும் ஆத்மனாயே உள்ளமெனும் கோவிலிலே வைத்து கும்பிடு உன்னை விட வேறு தெய்வம் இல்லை என்றுமே போதி வைத்த நாதனவன் சொல்லை நம்பிடு போதி வைத்த நாதனவன் சொல்லை நம்பிடு பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் பவ்யர்களே பாமண்டலம் அந்த துறவியர்க்கும் என்ன வந்தவுடனேயே அதை தள்ளி தள்ளி போட்டுவிட்டான் அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே அவன் அதை நிறைவேற்றி கொள்ளாமல் போன காரணத்தினாலே அல்லது அவன் அந்த செயலிலே இறங்குவதற்கு முன்பே அவன் மாளிகையில் இடி வீழ்ந்து உடனே அதனுடைய தாக்கத்தினாலே மரணத்தி போனான் ஆகவேதான் அந்த நெறியை ஏற்பதற்கு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அந்த எண்ணம் தோன்றியவுடன் தீர்த்தங்கரர்கள் எல்லாம் கூட அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உதயமாகிற போது லௌகாந்திக தேவர்கள் என்று வானத்தில் இருந்து வந்து அவர்கள் இதுதான் உங்களுக்கு துறவு தீட்சை ஏற்பதற்கு உரிய நேரம் என்று அவர்களுக்கு நினைவூட்டி நினைவூட்டி அவர்களை ஊக்கப்படுத்துவார்கள் என்றெல்லாம் ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பவ்யர்களே. எனவேதான் அந்த நாளை நாளை என்று சொல்லி நாள் கழிக்க வேண்டாம் என்ற கருத்தை உடைய இந்த கவிஞரினுடைய பாடலை நினைவூட்ட வேண்டியிருந்தது. இந்த காரணத்தினாலே இந்த தொடரை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை அனுமன் துறவு பற்றி சொல்வதற்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.